நான் எங்கேயும் போல எங்கேயும் போக மாட்டேன் தமிழ் சினிமா தான் எனக்கு உயிர் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எடுக்கும்போது டெசைட் ஹிந்தியில் தான் அது ஒர்க் ஆகும் தமிழெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க பல பேர் ராஜ்குமார் அன்னைக்கு ஃபோன் பண்ணுவேன் சார் கிளைமேக்ஸில் அழுதுட்டாங்க சார் அழுதுட்டாங்க சார்னு சொல்லிட்டு நான் வந்து சிரிச்சுட்டே சொல்லுவேன் அண்ட் யூஆர் மேக்கிங் மீ க்ரை எவ்ரி டே நான் தேங்க்யூ சொல்லி ஐ ஃபீல் லைக் க்ரைங் வணக்கம் எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க என்ன பேசணும்னு தெரியாது அப்படிலாம் சொன்னால் அசா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு ஸோ இல்லை எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் என்ன பேசணும்னு ஐ திங்க் ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு இங்கே ப்ரெஷ் ஷோ இருக்கும்போது நான் ஒன்றே ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி கத்தி கத்தி பேசுங்க உங்கள் வீடியோவில் பிடிக்கலன்னா எனக்கு சொல்லுங்கள் அடுத்த படமாவது ஒழுங்காக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா தனஞ்சயன் சார் தான் சொன்னார் இது பாரு படம்லாம் முடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடாது அவங்கெல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டாங்க எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் படம் பிடிக்கலனா அப்படியே போகணும் இல்லையா ஆனால் நீ இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ப்ரீமியர் ஷோக்கு கூப்பிட்டு போயிட்டார் அப்போது வந்து எனக்கு 2 hours கழித்து எனக்கு ஃபோன் ஒரு 7, 8, 10 ஐ டோன்ட் நோ எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு லேடிஸை விட ஜென்ஸ் ஐ மீன் த மென் மேல் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் அழகிறாங்க என்ன பண்ணியிருக்கேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் இல்லையே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு தே க்ரைம் அண்ட் ஐம் க்ரைம் தே க்ரைம் ஐம் க்ரைம் நான் வந்து ஒரு ஒரு தடவையும் இந்த படம் வந்து ஒரு 10-15 பேருக்கு போட்டு காமிக்கும்போது ராஜ்குமார் ஹிரானிக்கு ஃபோன் பண்ணுவேன் சார் கிளைமேக்ஸில் அழுதுட்டாங்க சார் அழுதுட்டாங்க சார்னு சொல்லிட்டு நான் வந்து சிரிச்சிட்டே சொல்லுவேன் ஒரு 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 சேடிஸ்டிக்காக அந்த மாதிரி இப்போ நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் நேசித்து எங்களை பற்றி பேசி 5-star ரிவ்யூ 4-star ரிவ்யூ என்னென்னமோ சொல்கிறீங்க ஏபிசி சென்டரில் போய் இந்த படம் வந்து இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அண்ட் யூஆர் மேக்கிங் மீ க்ரை எவ்ரி டே நான் தேங்க்யூ சொல்லி ஐ ஃபீல் லைக் க்ரைங் அண்ட் முதல்ல இருந்தே இந்திய வர வந்து இந்த படம் எடுக்கும்போது டெசைட் ஹிந்தியில் தான் அது ஒர்க் ஆகும் தமிழெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க பல பேர் அப்புறமா வந்து எடுக்க 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 இது வந்து ஏ சென்டர் படம் பிசிலலாம் போய் சேர வச்சிடாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் அப்புறமா வந்து ஏ சென்டர்லேயும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க மல்டிப்ளெக்ஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒன் திங் ஹிந்தியில் வந்து 2 நாள் ஆச்சு இந்த படம் சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு 65% ஜம்ப் ஆகிறதுக்கு நம்பர்ஸில் In my Tamil Nadu, it took only 2 shows. For this film to go, I don't know what, 4 screens, 10 screens, 20 screens. To the audience, matto illa, it is this press. How much you have celebrated me. Aniki night, yaar yaar enna ezhudhraanga enakku theriyadha, aniki night la irundhu na paakuren athana reviews. Na inge irundhu oru 2 hours kalichi ப்ரீமியருக்கு போகும்போதே சொல்கிறாங்க என்ன உங்கள் படம் சூப்பராக இருக்காமே சூப்பராக இருக்காமே இது வந்து நாங்கள் பாட்டு நாங்கள் படம் எடுத்துகிட்டே இருப்போங்க அப்புறம் வீட்டில் உட்காந்து நாங்களே ரசிச்சிட்ருப்போம் என்னென்னமோ பேசிகிட்ருப்போம் அன்லெஸ் நீங்கள் பேசுகிற வரை வந்து அந்த படத்துக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது அது உறுதி இந்த படம் வந்து அது எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு அண்டு எனக்கு என்ன பேசணுன்ட்டு நிறைய இருக்குது பட் ஆல் ஐ கேன் சே இஸ் தட் தேங்க்யூ இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து உங்களை மறக்கவும் முடியாது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் அந்த எங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மிக நன்றி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் போகல எங்கேயும் போக மாட்டேன் தமிழ் சினிமா தான் எனக்கு உயிர் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த குடும்பத்தை பற்றி தனஞ்சயன் சார்லேருந்து நம்ம டி வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் என்ன ஃபீல் பண்ணுறேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த படம் பண்ணும்போது பல தடங்கள் வந்துச்சு 4 வருஷமாக பல தடங்கள் வந்துச்சுங்க நம்ம எல்லாருமே செய்கிற விஷயந்தான் ஒரு தடங்கள் வரும்போது சே இந்த தடங்களை வந்து எப்படி க்ராஸ் பண்ணி போவோம் ஏதாவது ஒரு சைன் கொடுங்க கடவுள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்னல் கிடச்சா நம்ம தைரியமாக பூந்துடலாம்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும் சரி என்னன்னாலும் சரி இறுதி சுற்றாலும் சரி போகலாம் அப்படின்ட்டு அடுத்த வந்து ஸ்டெப்பை தைரியமாக நானும் சுதாவும் சேர்ந்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து நம்மளை வந்து எந்த விஷயமே லைட்டாக எடுத்துக்க விடவே இல்லை ஆனால் அன்றைக்கி அந்த ப்ரெஷ்ஷோ நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் பண்ண நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கடைசி சைனாக இருந்துச்சு
இந்த வரைக்கும் நம்ம பட்ட எல்லா பாடமும் எல்லா கஷ்டங்களும் எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லா நிறைய விஷயத்தில் அவமானப்பட்டதும் வந்து எல்லாமே ஹேஸ் பீன் டோட்டலி வர்த் இட். நல்ல சினிமாவுக்கு வந்து எல்லாருமே மனசு விட்டு பாராட்டுவாங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. சில விஷயத்த நிறைய வாட்டி வந்து இந்த படத்தை வந்து நம்ம விட்டுடலாம், சரிப்பட்டு வராது, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம், வேறு படம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்னோடய உயிர் நண்பர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இப்போ நீ விட்டுட்டனா அடுத்த வாட்டி இந்த கட்டத்துக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொன்னார். ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த பாராட்டு, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த மீடியாக்காரங்களும் மீட் பண்ணது கிடையாது, 4 வருஷமாக யாருக்கும் நான் பார்ட்டி வச்சது கிடையாது, அல்ல அவங்க குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்தது கிடையாது, அது எல்லாருக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நான் இந்த ஊர்லேயே இல்லை, வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சியும் ப்ரிப்பரேஷனும் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததோ அல்ல நீங்கள் கொடுத்த விமர்சனமோ எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான தைரியத்தை கொடுக்குதுங்க. இது வந்து தமிழ் சினிமா ஏற்றுக்கும், அது மட்டும் இல்லை இதுக்காக நம்ம நீங்கள் இப்போ கொடுத்த அந்த மரியாதைக்கு வந்து இன்னும் அதிகமாக போராடி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு பயமும் எனக்கு வந்துருச்சு. அடுத்த படத்தை வந்து ஏறும் காசுக்காக பண்ணலாமா இல்லை உங்கள்கிட்ட அந்த பாராட்டு வாங்கணுமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது பாராட்டு போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் த வெரி வெரி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், மிக 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 நன்றிங்க. தேங்க்யூ. ஏன்னா இது இந்த படம் அவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். அதனால் எல்லாருக்கும் நன்றி. இது சில ஒரு ரெண்டு அனுபவம் மட்டும் சொல்லிடுறேன், பெருசாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கல. மும்பை போயிட்டு ஒரு இந்த ஸ்கிரிப்டிங் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சார் கரெக்ட் தான், அது நடந்தது. அப்போ ஹிந்தியில் நான் இன்னும் பெருசாக தெரிஞ்ச மாதிரி எல்லாம் மனப்படம் பண்ணிட்டு தமிழெல்லாம் எழுதி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு டைலாக் பேசணுன்னா பயங்கரமாக எல்லாம் சிரிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம், ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் செம்ம ஆச்சரிக்கிறேன், நம்ம காரு காமெடி அங்கே செம்ம ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அவரை மாதன் சார் கூப்பிட்டு சொன்னார், ஐயோ அது பெரிய கெட்ட வார்த்தை, அது சின்னதாக ஒரு ஹெச்சி விட்டுட்டோன்னா அங்கே கெட்ட வார்த்தையாகவே மாறிடுது அது. அது மாதிரி ஒரு அனுபவம். அப்புறம் வந்து பயங்கர எமோஷனான ஒரு அனுபவம் இருந்துச்சு படத்தில். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது டிவி, வெறும் டிவி தான் வச்சுருந்தாங்க, அதில் எல்லாமே என்னென்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் டைரக்டர் சொன்னபோது எப்படின்னா அது நடக்கும்போது நான் பார்த்துருந்தா கூட அந்தளவுக்கு அது நான் எனக்கு அது உள்ளே போயிருக்காது, அவ்வளோ எமோஷனாக எனக்குள்ளே ஏற்றிட்டு அதை டெலிவரி பண்ணும்போது எனக்கு நிறையாமலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த அந்த சீன் நிறையாவது ஒரு தன்னை மறந்து நடிக்கிறது தான் அடிப்படை எங்கள் குருநாதர் சொல்வார். அதுமாதிரி நான் என்னை மறந்துட்டு அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த எமோஷனை. இப்போ கூட எனக்கு திரும்ப வருது, தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கும்போது எனக்கு அது வருது. அந்த செட்டு ஒரு 10 நிமிஷம் எந்த சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. எப்போவுமே அந்த ரைட் லெஃப்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே சத்தமே இல்லை, எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கேன். எனக்கு புரியலை, கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டு அழுதுட்டு திரும்ப வந்தேன். ஏன்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த இந்த படத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அது வந்து அந்த கிளைமேக்ஸ் நடிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அதுமாதிரி இந்த படம் முடிகிறப்போ எல்லாருமே சாதாரணமாக ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கிற ஆடியன்ஸ்லாம் எமோஷனாக என்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு எஃபர்ட் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது, அதனால தான் இதுக்கு வெற்றி கிடச்சிருக்கு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.